நெதர்லாந்தோட ஹேப்பிட்டல் சிட்டி வந்து ஆம்ஸ்டர்டாம். ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிற திஸ் இஸ் ஹொலண்ட்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெதர்லாந்தில் இருக்கிற முக்கியமான சிட்டி எல்லாத்தையும் வந்து ஒரு 5D வீடியோவில் வந்து நாங்கள் பறந்து கொண்டே வாட்ச் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பறவையின் ஆங்கிளில் வந்து பார்க்க போகிறோம். வந்து வித்தியாசமாக இருக்கும் வந்து இந்த ஆக்டிவிட்டி நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் நிறைய நாளாக போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணி கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கு தான் ஃப்ரெண்டாக்களோட வந்துருக்கிறோம் வந்து. ஸோ பறக்க போகிறோம் வந்து ரெடியாக இருக்கு. நெதர்லாந்தில் இருக்கிற முக்கியமான எல்லா இடங்களையும் இப்படி ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நினைக்கிறேன். அதாவது ரியலாக நாங்கள் பறக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த சேர் எழும்பி வந்து மேலே போய் கொண்டிருக்கும், பட் கீழே எல்லாமே வந்து 3D வந்து அந்த ஒரு சிட்டிகளின் மேல் அதாவது ட்ரோன் வியூவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்களுக்கும் ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். Yeah, we already have booked for 4 people. Yeah, thank you. Show your tickets at the entrance. Okay, thank you. நாங்கள் ஆன்லைனில் ஆல்ரெடி வந்து புக் பண்ணிட்டோம் வந்து. ஸோ அதை வந்து செக் பண்ணி போட்டு QR கோடை செக் பண்ணி போட்டு வந்து எங்களுக்கு பாஸ் தந்துருக்கிறாங்க. வந்தால் ஆம்ஸ்டர்டாம் ஃபுல்லாக ஆம்ஸ்டர்டாம் இல்லை நெதர்லாண்ட் ஃபுல்லாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எஸ் ஃபார் பீப்புள். இப்ப வந்து போட்டோ எடுத்து முடிச்சிடும். இப்ப நாங்க பறக்கிறதுக்காக மேல போய் கொண்டிருக்கிறோம். ஸ்மார்ட்ஃபோன் கேமராவால் ஸ்கேன் பண்ணிட்டான் ஓலை வந்து. இந்த ஓலை ஸ்கேன் பண்ணி என்ன செய்தான்? கவு மாடு இருக்குமா? மாடு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டான். பேஜஸால் வந்து விண்ட் மில் கவு நிறைய விஷயங்களை வந்து அதுக்குள்ள ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. விண்ட் மில் எனக்கு தெரியுது. இந்த டைக்கில் எத்தனை விண்ட் மில்ஸ் இருக்காமல் வந்து ஒரு எத்தனை இருக்குது? 19 இருக்கடா, கூட இருக்க மாட்டேங்குது, 14 இருக்கு. Questions. Which two countries border Netherlands? Netherlands. In Belgium, Germany. Yeah. Belgium, Germany, yes. Yeah, that's right. Which motto is typical in Dutch? Accept yourself and the rest will follow. Maybe ரெண்டாவது? Just act normal. That's already crazy enough. Maybe other. That's not kill me. It's a B and an A. Yes. Yes. What percentage of the Netherlands is protected by water? Water barriers are just dying. Maybe 75% or 60. Yeah, but then 60 or 75. Yeah, highest end. Yeah! 60, oh my god. No. நிறைய பேர் நெதர்லாந்து ஒரிஜினல் Nee. Op de grond kon extra voedsel worden. Maar ook tegen andere vijanden. Diezelfde dijken en sluizen konden namelijk een 32,5 kilometer lange dijk. De provincie van Nederland, Flevoland. Presenteer ik jullie, dit is Holland. En was de naam Amsterdam omgebouwd tot de grootste haven van tientallen miljoenen bezoekers. In de winter hopen wij Nederlanders maar op één ding. Die staat op de werelderfgoedlijst van UNESCO.
We hebben meer dan 1200 windmolens in Nederland. Het zagen van hout en het malen van graan. De familie van Oranje Nassau. Dus we gaan zeker over een van de grootste tulpenvelden van Nederland. Zo wanneer je stopt met je gang aan de lijn, samen met de bedoeling van de wangen kunnen volgen. There are 19 windmills water out of a lower boulder. 40 years, Kinderdijk. One of 11 employees that are required to operate the station. This is a Dutch mount. As a result of this mount, the Dutch had the possibility to reclaim existing land that was below sea level. Scan one of the photo share one, you know? Yeah. Yeah. This should be the entry. Yeah. It's not touch screen. Don't touch screen. Yeah. No, parak. Yeah, okay. Don't touch screen. Oh, I'm going to leave. 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 Windmill. Oh, para el
ஸ்டேஷன்ஸ் வாட் யூ திங்க் கொஞ்சம் டைம் கூட்டி இருக்கலாம் வந்து வெரி சாட்டிஸ்ஃபைடா சாட்டிஸ்ஃபைடா ஆ வெரி சாட்டிஸ்ஃபைட் என்ன சொல்றது 10 இந்த சைவ வெரி சாட்டிஸ்ஃபைடா 10 தான இவரே 10 தான் ஓகே காசுக்கு பரவாயில்லை காசுக்கு கொஞ்சம் குட் தான் எனக்கு காசு கொஞ்சம் இல்ல தான் அந்த காசு கஸ்டமர் சர்வீஸ் குட் தான் குட் தான் ஓகே கியூல வெயிட் பண்ணவே இல்ல ஆல்மோஸ்ட் ரீசைக்கிள் I didn't use the toilet. Zero is one corner, but there is a flight experience. நெதர்லாண்ட்ல ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிற திஸ் இஸ் ஹோலண்ட் கண்டக்கு வந்தாங்க வந்து ஒரு டென் மூட் ஆக்டிவிட்டி இருந்தது உடனே எங்களுக்கு வந்து அந்த என்னென்ன பார்க்க போறோம் அடுத்த ஹோலண்ட் பற்றி நிறைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்க்ரீன் வந்து என்ன சொல்ல கேர்வ்டில் நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன் வந்து சுவிந்தன் அதே மாதிரி ஒரு தியேட்டர் வந்து வீட்டை அடிக்க போறாங்க பிளான் பண்ணிட்டாங்க அதை பார்த்துட்டு வந்து புது படம் வரைகள் அடுத்தது வந்து ஒரு 3D மாதிரி ஒரு விடயத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு காட்டினாங்க நெதர்லாண்டில் இந்த விஷயங்கள் எப்படி உருவானதாக வேண்டிய இந்த சேஃப்டி எப்படி எல்லாம் உருவானது நாட்டின் அந்த விஷயங்கள்லாம் காட்டினாங்க அண்ட் அந்த மூன்றாவது ஆக்டிவிட்டி தான் வந்து வேற லெவலில் இருந்தது நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு ஒரு ஓப்பன் பேராஷூட்ல வந்து ஹோலண்ட் ஃபுல்லாக வந்து நல்ல க்ளோஸ்அப்பா பில்டிங்கள் அது மற்றது மோட்டர் அதில் க்ளோஸ்அப்பா பறந்து போன மாதிரி ஒரு ஆனால் நல்ல பூகமாக எல்லாம் கொண்டு போனாங்களே எங்களுக்கு வீடியோ வடிவாக மேக் பண்ண முடியலன்னா பயங்கர என்ன சொல்கிறது ஒரு பயமாக இருந்தது தண்ணிக்கு விழுந்துருவோம்ன்ற மாதிரி அதோட அந்த 4DX சொல்லி அந்த தண்ணி அடிக்கிறது இதுன்றது ஆட்டுறது ஷேக் பண்ண நிறைய விஷயங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது சில பேர் பயந்து போட்டின வீரம் வந்து விழா போகிறோம் பதிய ஆங்கிளாக வேறு அதோட ஸ்பீட் அந்த வீடியோட ஸ்பீட் கூட பயங்கர பூகமாக ரியலாக நாங்கள் பறக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முடியோ 15 நிமிஷம் போனது வந்து ஆனால் எங்களுக்கு ஒரு டக்குனு முடிஞ்ச மாதிரி அந்த அளவு ஆனால் பயங்கர என்ஜாய் பண்ண கத்தி குளர் என்ஜாய் பண்ணோம் ஒரு தண்ணிகளை விழுகிற மாதிரி இதுன்ற மாதிரி எல்லாம் அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது வந்து ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணினா வந்து வேற அது நெதர்லாண்டில் இருக்கிறார்கள் வீடியோ பார்த்துருந்தா திஸ் ஹோலண்டுக்கு வந்து பாருங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க வந்து வேறு யாக்கள் வந்து நெதர்லாண்டுக்கு ட்ரிப் ஆகிறதால் கூட வந்து என்ஜாய் வந்தால் என்ஜாய் பண்ணுவீங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அதுக்குள்ளே வீடியோ கொஞ்சம் எடுக்க முடியாமல் போயிட்டு கொஞ்சம் தான் எடுத்து நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வீடியோ எல்லாருடைய சைலண்டாக இருக்கிறாங்க ஆனால் நல்ல ஒரு அனுபவம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம்.